தற்போதைய தேர்தல் களத்தில் சங்கு சின்னத்தை வேறு சிலர் கையில் எடுத்திருப்பதென்பது முரண்பாடான ஒரு விடியமாகும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறீதரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் அமைந்துள்ள இலங்கை தமிழரசு கட்சி அலுவலகமான அறிவகத்தில் இடம்பெற்ற விஜயதசமி விழாவும் மாவட்டத்தின் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வட்டார உறுப்பினர்களுக்குமான கலந்துரையாடலின் போதே இதனை கூறியுள்ளார் நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை ஆதரித்தவர்கள் தமிழ் மக்களுக்கான பிரச்சினைகளை தீர்ப்பதற்காகவும் எங்களது முழு சீர்பாடுகளையும் நிறுத்தியிருந்தோம் குறிப்பாக தமிழ் மக்களுக்கு நடைபெற்ற இனப்படுகொலை மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி தமிழ் மக்களுக்கு வடக்கு கிழக்கிணைந்த ஒரு அரசியல் தீர்வு இந்த கோரிக்கைகளை முன்வைத்து பொது வேட்பாளரை ஆதரித்தவர்கள் என்பது உண்மையாகும் அதற்காக பாவிக்கப்பட்ட சங்கு சின்னத்தை வேறு சிலர் கையில் எடுத்திருப்பதென்பது முரண்பாடான ஒரு விடியமாகும் அதனை அவர்கள் அவ்வாறு செய்திருக்கக்கூடாதென்பது கூடாது என்பது எனது கருத்தாகும் குறிப்பாக தமிழரசு ஒற்றுமை திரட்சி தமிழர்களை ஒன்றுபடுத்துதல் என்ற காரியத்திற்காக ஆற்றப்பட்ட அந்த விடியத்தில் தமது சின்னமாக அதனை கையில் எடுத்திருப்பது ஒரு முரணான விடியம் என தெரிவித்துள்ளார்